காய்ச்சல் சளி இருமல் உடல் சோர்வு இருக்குதுன்னு உடனே இந்த மாதிரி கஷாயத்தை போட்டு குடிங்க வேகமாக ஓடி போயிடும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த கஷாயத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு எலுமிச்சம்பழம் இந்த சைஸில் இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூளும் ரெண்டு அளவுக்கு சால்ட் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் மிளகு சீரகத்தை உணுக்கி எடுத்துடலாம் மிளகையும் சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து இதை உணுக்கிக்கலாம் ரொம்ப நைஸாக உணுக்கிக்காமல் ஒன்றும் பாதியமாக உணுக்கி எடுத்துக்கோங்க அதிக மருத்துவ குணங்கள் உள்ள இந்த மிளகு சீரகம் நம்ம கஷாயத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய சாப்பாட்டில் அதிகமாக சேர்க்கக்கூடியது தான் இந்த மிளகு சீரகம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்ததாக இஞ்சி எடுத்தோம் பார்த்திங்களா அதையும் ஒன்று பாதியமாக உணுக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக மிக்ஸியில் அடித்து எடுத்துடாதீங்க கையால் இந்த மாதிரி செய்கிறது தான் கஷாயத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ இதையும் உணிக்காச்சு கஷாயத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மூணு டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து நம்ம இந்த பொருட்களையெல்லாம் போட்டு அதை நல்லா கொதித்து ஒரு டம்ளர் அளவுக்கு வத்தி வர அளவுக்கு இதை நல்லா எடு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பில் வச்சு கொதிச்சிருச்சு இதில் வந்து எலுமிச்சம் மழம் அடுத்ததாக ஒன்றும் பாதியமாக உணுக்கி வச்சுருந்த இஞ்சி இது கூடவே மிளகு சீரகம் அடுத்ததாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் அந்த மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் இதை நல்லா இதை வற்ற விடுங்க காய்ச்சல் சளி வரட்டு இருமல் உள்ளவங்க உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் ரொம்பவே தீர்வை கொடுக்கும் இப்போ மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதி அளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு எலுமிச்சை முழுத்த கரண்டியால் நல்லா நசுக்கி விடுங்க அந்த சாறு நல்லா இறங்கி வரணும் திரும்பவும் மூடி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மொத்தம் இருபது நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு இது ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த கஷாயத்தை வெறு வயத்தில் எடுத்துக்கணும் காய்ச்சல் உள்ளவங்க ஒரு டம்ளர் அளவுடைய கஷாயத்தை அப்படியே எடுத்துக்கோங்க காலையில் ஒரு முறை மாலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கஷாயத்தை எடுத்துக்கோங்க சளி இரும்பில் இருக்கிறவங்க ஒரு டம்ளரை பாதியாக ஷேர் பண்ணி ரெண்டு வேளைக்கு எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு இஞ்சி மிளகு சீரகம் இதனுடைய காரத்தன்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா காட்டமாக இருக்கும் இந்த கஷாயம் காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை உடல் சோர்வாக இருந்தாலும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் காய்ச்சல் வந்த உடனே இந்த மாதிரி கஷாயத்தை போட்டு குடிங்க உடனடியாக சரியாகும் காய்ச்சல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்